Hi friends, welcome to Meher View. மோதலும் காதலும் அப்கமிங் ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. விக்ரமோட அம்மாவும் அப்பாவும் விக்ரமை போய் தண்ணிக்குள்ள நிக்க வச்சு பரிகார பூஜை பண்ணுறாங்க. அதுவும் 10 வாட்டி முங்கி முங்கி எந்திரிக்கணுமா பொண்டாட்டியும் புருஷனும் கட்டி பிடிச்சிக்கிட்டு அதையும் வேற என்ன பண்ணுறது தாலி தாலின்னு அம்மா காமிக்கிறாளே அப்படின்ட்டு தண்ணிக்குள்ளே முங்கி எந்திரிச்சிடறாங்க. மேலே வரையிலே நடுங்கிக்கிட்டு தான் வர்றாங்க பாவம் விக்ரம வேதாம். குளத்துக்குலேருந்து மேலே வந்த விக்ரம் வேதாம் அவ்வளவுதானே முடிஞ்சிருச்சுல அப்படிங்கிறாங்க விக்ரம். இல்லைப்பா இன்னும் பரிகாரம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான கஷ்டம் அதுவும் குளிர்ல தண்ணியிலே இருக்கிற வெறும் பரிகாரமா செய்ய சொல்றாங்க. அதுக்கப்புறம் பரிகாரம் முடிஞ்சு வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் பயங்கரமா நடுங்க ஆரம்பிக்கிறாரு நம்ம விக்ரம வேதாவும். அதை பார்த்துட்டு என்ன புள்ள நடுங்குறானே போய் சீக்கிரம் பொறவை எடுத்துட்டு வாங்க சூடு ஹீட் பண்ணணும் அப்படி இப்படின்னு சொல்றாங்க கஜா. ஏய் சும்மா இருடி எல்லாம் ஒரு ஐடியாவோட தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் பேசாம நீ இதை விட்டுரு நம்ம வாட்டுக்கு போயிருவோம் அப்படிங்கிறாங்க. என்னவா பாவா அவன் புள்ள நடுங்கிக்கிட்டு இருக்கா நம்ம வாட்டுக்கு போயிருங்கிறீங்க அப்படிங்கிறாங்க கஜா. பாத்தியா நம்ம பிள்ளைங்க ரெண்டு பேரும் ஒன்று சேரணும் நீ தானே சொன்ன இப்ப நீ அதை கெடுக்க பாக்குறியே அப்படிங்கிறாங்க. நான் என்னப்பாவா பண்ணேன் அப்படிங்கிறாங்களா. ஆ இப்ப நம்ம வாட்டுக்கு போயிருவான் அவங்க ரெண்டு பேரும் பாரு இப்ப குளிருக்கு இதமா வேதாவை நாடுவான் அவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேருவாங்க உனக்கு இதெல்லாம் தெரியலையே அப்படின்னு. பாவா நீங்க ஐடியாவே ஐடியாவே போங்க பாவா அப்படின்னு சொல்லி வெக்கப்பட்டு சிரிச்சுட்டே அவங்க போயிடுறாங்க. இங்க என்ன பண்றதுன்னு தெரியல விக்ரமுக்கு பயங்கரமா குளிர் நடுங்குது அப்படியே அப்படியே ஒரு அப்படியே கை காலெலாம் ஆடுது. வேதா ஏதாவது ஹெல்ப் பண்ணு எனக்கு போர்வை எடுத்துட்டு வா அது பண்ணு இது பண்ணுங்கிறாங்க. வேதாவும் செம நடுங்கத்தில் இருக்கிறாங்க. ரெண்டு பேருமே ட்ரெஸ்ஸை மாற்றிடுறாங்க. ட்ரெஸ்ஸை மாற்றினாலும் அவங்களுக்கு குளிர் தாங்க முடியலை வேற வழியே இல்லைன்ட்டு வேதா கையை இறுக்க பிடிச்சிக்கிறாங்க. வேதாவும் ஒன்றும் செய்ய முடியாமல் அப்படியே நிற்கிறாங்க. கையை பிடிச்சிட்டு வேகமாக கட்டியும் பிடிச்சிக்கிறாங்க. என்னால் தாங்க முடியலை வேதா ரொம்ப நடுக்கலாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவருக்கு ஃபீவரே வந்துருச்சு. அந்தளவுக்கு நடுங்கத்தில் இருக்கிறாங்க. வேதாவையும் இறுக்க கட்டி பிடிச்சிக்கிறாங்க. வேதா என்ன பண்ணுறதுன்னு 2 நிமிஷம் அப்படியே மெய் மறந்துடுறாங்க. அதுக்கப்புறம் சுதாரிச்சிட்டு அப்படியே தட்டி விட்டுக்கிறாங்க. நம்ம என்ன இவ்வளோக்கு இந்த மாதிரி ஒரு மோசமான எண்ணத்தை இயங்க வச்சிருச்சே நம்ம மனசு. நம்ம இதுக்காக இவரை கல்யாணம் பண்ணோம் நம்ம கல்யாணம் பண்ணதே தன்விக்காகத்தான் இனிமே இந்த மாதிரி நினப்பு வரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தனியா போய் படுத்துக்கிறாங்க. இனிமே இந்த மாதிரி யோசனையே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி தன் மனசை கட்டுப்படுத்திக்கிறாங்க வேதா. அடுத்து வந்து இவங்க ரெண்டு பேரையும் எங்கேயாவது ஹனிமூனுக்கு அனுப்பணும் அப்பதான் இவங்களுக்குள்ள ஒரு புரிதல் வரும் அந்யோன்யம் வரும் அப்படின்னு கஜா வீட்டுக்கார் சொல்றாங்க. ஏன் பாவா அவன் போவானா சம்மதிப்பானா அப்படிங்கிறாங்க. இப்ப அவனை சம்மதிக்க வச்சு பரிகாரம் பூஜை பண்ண வைக்கலையா அதே மாதிரி தான் நீ பேசாம இரு அப்படிங்கிறாரு. பாவா உங்க ஐடியாவோ ஐடியா தான் உங்க மூளை தான் அப்படின்னு சொல்லி பெருமையா பேசிக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வேதாவும் விக்ரமும் ஒன்று சேரணும்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க. ஒன்று சேர வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்களும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் பொண்ணான கையால் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.